புதுவுலக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா, கோமதி ரொட்டேட்டரோட அந்த 36 பிளேடை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் பார்த்துருக்கக்கூடிய ரொட்டேட்டர் வந்து கோமதி ரொட்டேட்டரு. இது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு கத்தி மாற்றிட்டுருக்கோம். இப்போ கத்தி மாற்றுறப்ப அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத, அந்த பிளேடை எப்படி மாற்றுறது, எப்படி கலட்டி மாடு புதுசு எப்படி வரிசை முறையாக போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம். தெளிவாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம ஒவ்வொரு முறையும் கோமதி ரொட்டேட்டரோட அந்த பிளேடு மாற்றும் போது அந்த துருப்பிடிச்ச அந்த மண்ணெல்லாம் எடுத்து விட்டுறணும். அதாவது நம்ம நிறையா ஃபீல்டில் உழுவுறனால டிஃப்ரெண்ட் மண் வந்து ஈரமாகறதுனால அது அப்படியே ஒட்டிக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லியும் சுத்தம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி கத்தி கலட்டும் போது அது சுத்தமாக அந்த துருப்பிடிச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நீட்டாக அதுக்கப்புறம் புதுசாக புது கத்தி மாற்றணும். அது வாங்கி நம்ம ரொட்டேட்டரில் பாருங்கள் எப்படி துருப்பிடிச்சிருக்கணும். அந்த மண்ணெல்லாம் போயிட்டு ஆக்சுவலாக அது பச்சை கலர் பெயிண்டாக இருந்துச்சு. அந்த பெயிண்ட்லாம் உறிஞ்சி அப்படியே அந்த மண் வந்து துருப்பிடிச்சு கிடக்குது. அதெல்லாம் அப்படியே சுரண்டி விட்டு அந்த கழட்டின ஓட்டையெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது அந்த ரொட்டேட்டர் மாடு புதுசு மாற்றுறதுக்கு கழட்டி வச்சுருக்கோம். அப்படியே இந்த வீடியோவில் வந்து அந்த ரொட்டேட்டரோட பிளேடு என்னென்ன பிளேடுங்கிறத அந்த அன்பாக்ஸ் பண்ணுறதெல்லாம் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக சிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோமதி ரொட்டேட்டருடைய பிளேட்ஸை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் பார்த்து இந்த பேக் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். நம்ம வாங்கும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அது சும்மா கையாலலாம் கிழிக்க முடியாது. ஏன்னா சும்மா நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய தேஞ்சு போன கத்தி எடுத்து அதை அழுக்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். நம்ம வந்து 2 பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து 16 கத்தி வீதம், 2 பாக்ஸில் 32 கத்தி இருக்கும். கோமதி ரொட்டேட்டருடைய பிளேட்ஸு அப்படி வந்து அழகாக எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தோன்னா ஆப்போசிட் அதாவது ஒரு சைடு இந்த ஒன்று வந்து ஆப்போசிட் சைட்ஸாக ஒரு 16 கத்தி பிளேட்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 8 இருக்கும், அடுத்து ஒரு 8 இருக்கும். அது ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக. அதுக்கப்புறம் இதுதான் உள்ளே இந்த பிளேடு. அதில் பாருங்கள், ஒரு சைடு இந்த சைடு இருக்குது, இன்னொரு சைடு அங்கே கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கத்தியில் கோமதினு எழுதியிருக்கும் கம்பெனி பேர். க்ரீன் கலர் நல்லா குவாலிட்டியான கத்தி தான். நல்லா பெயிண்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும்.
இப்போ வந்து பிளேடை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த புதிய பிளேடு வந்து ஃபிட் பண்ணணும். அந்த இதில் கரெக்டாக வந்து நம்ம அது வந்து ஓட்டை, அதாவது அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த ஹோல் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக மாற்றணும். அப்படி இல்லாட்டினா அதோடய வரிசை வந்து மாறிடும் மொத்தமாகவே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று மொத்தமாக கழட்டுங்க, இல்லாட்டினா ஒரு பிளேடை கழட்டி அப்போயே அந்த பிளேடு பேர புதிய பிளேடு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த வேலை இந்த ஒர்க்கை நீங்களே பண்ணலாம். இதுக்காக நீங்கள் பெரிய கடைக்கோ அல்லது ஏதாவது நிறுவனத்துக்கோ சில தேவையில்லை. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு ரெண்டு ஸ்பேனர் இருந்தால் போதும், நம்மளே புது பிளேடு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக எப்படி இந்த பிளேடை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடைங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவிடுங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.